இயேசுவின் குடும்பம் ஊழியங்கள் வழங்கும் குடும்பம் நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அன்பு சகோதர சகோதரிகளே, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் மீண்டுமாக குடும்ப நேரம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன், கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சி பாருங்கள், இதற்காக ஜெபியுங்கள், இந்த ஊழியத்தை தாங்குங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். இன்றைக்கு கூட உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நான் தெரிந்து கொண்ட செய்தியின் தலைப்பு தாமதியாதிருங்கள். அதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். தாமதம் என்றால் என்ன? காலம் தாழ்த்துவது அல்லது மெத்தனமாக இருப்பது அல்லது சோம்பேறித்தனமாக இருப்பது. ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லி. தாமதம் செய்வது என்றால் என்ன? கிடைக்கின்ற நேரங்களை அல்லது கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் விட்டுவிடுவது. இதனால் அநேக ஆசீர்வாதங்களை அல்லது நன்மைகளை நாம் இழக்க நேரிடும். காலம் பொன் போன்றது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஒரு முறை நாம் ஒரு சமயத்தையோ அல்லது ஒரு வாய்ப்பையோ ஒரு நேரத்தையோ நாம் நழுவிட்டால் அதை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்வது முடியாத ஒரு காரியம். அந்த நேரமும் அந்த வாய்ப்பும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆகவே நமக்கு கிடைக்கின்ற அந்த நேரத்தையோ அந்த வாய்ப்புகளையோ நாம் உடனே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைக்கு அவர்கள் வருவதற்கு காரணம், உயர்ந்த ஒரு புகழை பெறுவதற்கு காரணம், அவர்கள் தாங்கள் நினைத்ததை சாதிக்க முடிந்ததற்கு காரணம் என்ன? அவர்கள் எதையுமே நாளைக்கு செய்யலாம் என்று சொல்லி, பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்காத படிக்கு உடனே அவர்கள் கிடைத்த அந்த நேரத்தை, அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆகவே அந்த ஒரு குணம், அந்த ஒரு பண்பு, அந்த ஒரு துணிவு, அந்த விருப்பம் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததினாலே உயர்ந்த நிலைக்கு அவர்கள் வந்தார்கள். ஆகவே நாம் எதை செய்ய நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, எந்த நல்ல குணங்களை நாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ, அல்லது நாம் எந்த ஒரு நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனநிலை விருப்பப்படுகிறதோ, அதை நாம் உடனே செய்யும்படியாய் நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். அதை செய்யும்படியாய் நாம் நம்மை பழக்கி கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த பலனை கொடுக்கும். ஏனென்றால் நாளை என்ன நடக்கும், நாளை உடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், நாளை நாம் எந்த நிலையில் இருப்போம் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. அது குறித்த ஒரு நிச்சயம் நமக்கு கிடையாது. நான் வாசிக்கேட்டு இந்த வேத பகுதியை கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய அந்த பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலாய் இருந்த அவன் ஆண்டவர் அவனை சந்தித்த போது அவன் ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொள்கிறான். உடனே அவனுக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? நீ எழுந்து தாமதிக்காத என்று சொல்லி வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. அவன் உடனே எழுந்து தாமதியாமல் இயேசுவே இரட்சகர் என்று அவன் அறிக்கை செய்தான் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த தாமதம் என்பது இருக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற காரியம் அதுதான். வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க்கின் சுவிசேஷம் 10:46-52 உள்ள வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருகோ என்ற நகரின் வழியாய் அவர் வருகின்றார். அவரோடு கூட அவருடைய சீஷர்கள் வருகின்றார்கள், திரளான ஜனங்கள் வருகின்றார்கள். அந்த எரிகோ வழி அருகே பர்தேமியே என்று சொல்லப்படுகின்ற ஒரு குருடன்
அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அங்கு நடக்கிற அந்த சத்தத்தை அல்லது ஜனங்கள் வருகிற சத்தத்தை அவன் கேட்கிறான். அது மாத்திரமல்ல, ஒருவேளை ஜனங்கள் இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் என்று சொல்லி கூச்சலிட்டு இருப்பார்கள். ஆகவே அந்த சத்தம் அவருடைய காதிலே விழுகிறது. வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது, 47 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் நசரேனாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் முதலாவது செய்கிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்படுகிறான். அந்த கேள்விப்படுகிற அந்த உடனே அந்த நேரத்திலே அவன் கொஞ்சம் கூட அவன் நேரத்தை வீணாக்காத படிக்கு, அந்த வாய்ப்பை அவன் நழுவ விடாத படிக்கு, அந்த தருணத்தை அவன் பயன்படுத்திக் கொண்டு அவன் என்ன செய்கிறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூச்சலிடுகிறான். அவனுக்கு கிடைத்த அந்த நேரத்தை அவன் பயன்படுத்திக் கொள்கிறான். தாமதமே செய்யவில்லை, ஆனால் தடைகள் வருகிறது. ஜனங்கள் அதட்டுகிறார்கள், பேசாமல் இரு, பேசாமல் இரண்டு தனிகள் அதட்டுகிறார்கள். ஆனால் வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் இன்னும் அதிகம் சத்தமாய் அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூச்சலிடுகிறான். தனக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும், தனக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? மிகவும் எதிர்பார்ப்போடு கூட அந்த நாளை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த நாள் அவனுக்கு கிடைக்கிறது, அந்த வாய்ப்பு கிடைக்கிறது, அதை அவன் பயன்படுத்திக் கொள்ளுகிறான். சோர்ந்து போகவில்லை. ஒருவேளை அவன் எல்லாரும் அதற்கு சொல்லி அவன் பேசாமல் இருந்திருந்தால் அவன் அந்த பார்வையை பெற்றுக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? கூச்சலிடுகிறான். அந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு இயேசுவை அழைக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இயேசு நின்று அவனை தன்னிடத்திலே வரும்படி அழைத்து கொண்டு வரும்படி கட்டளை கொடுக்கின்றார். எந்த சனங்கள் அவனை அதட்டினார்களோ, எந்த சனங்கள் அவனை பார்த்து திட்டினார்களோ, அதே சனங்கள் அதே சீஷர்கள் அவனை இயேசு கிறிஸ்துவிலே அழைத்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்கின்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அடுத்த ஒரு வாய்ப்பு, அடுத்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உடனே அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், நான் பார்வை அடைய வேண்டும். இயேசு அவனை சொல்லுகின்றார், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கின்றார். வேதம் சொல்கிறது, அவன் உடனே பார்வை அடைந்தவனாய் இயேசுக்கு பின் சென்றான் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பர்தேமு என்ற குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான், அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டான். தாமதம் செய்யவே இல்லை, உடனே செயல்படுகிறான். இயேசுவின் கரத்திலிருந்து அவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறான், பார்வை அடைகிறான், இயேசுக்கு சாட்சியாய் அவன் பின் செல்கிறான். என் அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொருடைய வாய்ப்பையும் ஒவ்வொரு தருணத்தையும் நாம் பயன்படுத்தி கொள்ளும்படியாய் அழைக்கப்படுகிறோம். காலம் மிக கொடியதாக இருக்கிறது, காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இன்றைய இரட்சணிய நாள், இதுவே அனுகிரகம் நாள். தாமதம் இல்லாதபடிக்கு நமக்கு கிடைக்கின்ற காலங்களை நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழும்படியால் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தாமதம் என்பதை நாம் சற்றே இதாகிலும் அனுமதிக்காதபடிக்கு நாம் எந்த நிலைமையில் நாம் இருக்கின்றோமோ, எந்த நிலைமை நமக்கு சாதகமாக அமைகிறதோ அதை நாம் உடனே பயன்படுத்தி கொண்டு நாம் காரியங்களை செய்யும் போது, உதவிகளை செய்யும் போது, ஆலோசனைகளை கொடுக்கும் போது அவைகள் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொடுக்கும். நாமும் அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் போது நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், கடவுளுக்கு சாட்சியாக இருக்க முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாமதியாத படிக்கு ஆண்டவருக்காய் நாம் நேரங்களை செலவிடுவோம், அவருடைய பாதத்திலே காத்திருப்போம். ஆண்டவர் கொடுக்கிற அந்தந்த சமயங்களை, அந்தந்த வாய்ப்புகளை, அந்தந்த நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளும். இல்லை என்றால், ஐயோ நான் இந்த நேரத்தை இழந்து விட்டனே, இந்த காலத்தை இழந்து விட்டனே, இந்த வாய்ப்பை இழந்து விட்டனே, நான் என்ன செய்யும் என்று சொல்லி அங்கலாய்க்கக்கூடிய ஒரு நேரம் வரும். அதை நாம் வராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாய் பாதுகாத்து கொள்ளும். கொடுக்கிற கிடைக்கிற நேரங்களை வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம்.
நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ளும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரை தேடி வரும். ஆண்டவரே, என்னை நீர் அப்படிப்பட்ட ஒரு மகனாக மகளாக மாற்றும். உமக்கு பிரியமான மகனாக மகளாக மாற்றும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்போம். பவுலை போல உடனே எழுந்து தாமதிக்காதபடிக்கு இயேசுவே இரட்சகர் என்று சொல்லி அறிக்கை செய்கிற அந்த நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருக்காக வாழ்வோம். ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்போம். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். எசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன், எசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றே இரட்சணையினால் இதுவே அனுகிரகம் காலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் தாமதம் செய்யாதபடிக்கு துரிதமாய் செயல்படும்படியாய், துரிதமாய் காரியங்களை செய்யும்படியாய், துரிதமாய் உமக்கென்று ஓடி உழைக்கும்படியாய், கிடைக்கின்ற வாய்ப்புகளை, நேரங்களை, சமயங்களை, தருணங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தார். அப்படிப்பட்ட ஆண்டவரே வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்து நடத்தும், நடத்தும் சாமி, நடத்தும். தாமதம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே அப்பா சீக்கிரமாய் உடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக, ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே அப்பா கசப்பின் உணர்வுகளை நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை செய்யலாம், நாளை நினைக்கலாம், நாளை உதவி செய்யலாம் என்று சொல்லி அந்த நினைக்கிற அந்த எல்லா அந்த மனுஷிக ஆவிகளை, மனுஷிக எண்ணங்களை எடுத்து போடும் அப்பா, எடுத்து போடும், எடுத்து போடும். நாளை என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது, நாளை யாருடையது என்று யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் உமக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே அதை உணர்ந்தவர்களாக உமக்கென்று ஒவ்வொரு நாளும் ஓடி உழைக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். ஒவ்வொரு கிடைக்கிற நேரங்களை, சமயங்களை, வாய்ப்புகளை, தருணங்களை உமக்கென்று பயன்படுத்தி உமக்கென்று வாழ கிருபை தாரும். ஒவ்வொருக்கும் நீர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்து நடத்தும். எல்லா சோம்பலி நாவிகளை, எல்லா அசதி நாவிகளை, எல்லா வேண்டாத பலவீனத்து நாவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஒவ்வொரு வாழ்க்கை விட்டு தூக்கி எறிகிற ஆண்டவர் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமோடு இருக்கும்படியான பாக்கியத்தை கொடும், உமோடு இருக்கும்படியான கிருபையை கொடும். உண்மையே சார்ந்திருக்க முடியாத ஆண்டவரே அந்த கிருபையை கொடுத்து நடத்தும், ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.